கொரோனா புதிய நோயா பழைய நோயா? இதே நிலை 101 ஆண்டுகளுக்கு முன்பு கனடாவின், அதாவது சவுத் கனடாவின் 101 ஆண்டுகளுக்கு முன்பு 1919 இதே கொரோனா ஆட்டம் போட்டுள்ளது. இதே போன்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கார்பரேஷன் ஆஃப் த சிட்டி ஆஃப் கெலோவேனா, அதாவது கனடாவினுடைய, சவுத் கனடாவினுடைய மாநகர பகுதி அது. அப்பொழுது ஒரு பொது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 1918 வியாழக்கிழமை வெளியிடப்பட்டிருக்கிறது. பப்ளிக் நோட்டீஸ், அதாவது பொது அறிவிப்பு. நோட்டீஸ் இஸ் இயர் பை கிவன் தட் இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் டு ஸ்ப்ரெட் ஆஃப் ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆல் ஸ்கூல்ஸ் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் சர்ச்சஸ் தியேட்டர் மூவிங் பிக்சர்ஸ் ஹால்ஸ் போல் ரூம்ஸ் அண்ட் அதர் பிளேசஸ் ஆஃப் அம்யூஸ்மெண்ட் அண்ட் லாட்ஜஸ் மீட்டிங்ஸ் ஆர் டு பி க்ளோஸ்ட் அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ் ஆல் பப்ளிக் கேதரிங் கன்சிடரிங் ஆஃப் 10 ஆர் மோர் ஆர் ப்ரோஹிபிட்டட் டிடபிள்யூ சுவிட்சர்லாந்து மேயர். இது வந்து அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி 1918 பொது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. கொரோனாவுக்கு இதுவரையில் 101 ஆண்டுகளாக அறிவியல் பூர்வமாக மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இருந்தாலும் கொரோனா மாத்திரை என்று சொல்லி சித்தாவிலே அப்பொழுதே இதற்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே வந்து பிராண்டை சாற்றில் ஒரு மாத்திரை பிழைத்து சாப்பிடவும், இப்படி 2-3 வேளை உட்கொள்ளவும் என்று சொல்லி கொரோனா மாத்திரை என்றே வெளியாகியிருக்கிறது. அதுவும் தமிழிலே வெளியாகியிருக்கிறது. இது சித்த மருத்துவத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 61ஆம் பக்கத்திலே இதிலே எவைகளெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலகமே சொல்லுகிறது அறிவியல் நமக்கு துணை நிற்கவில்லை என்று சொல்லுகிறது. 101 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கொரோனா வியாதி இன்றைக்கு அன்றைய உலகத்தை ஆட்டி படைத்திருக்கிறது. சொல்லப்போனால் கனடாவினுடைய பொது அறிவிப்பாகவே வெளியாகியிருக்கிற இந்த நிலையிலே இதை உணர்ந்து இன்றைக்கு இதுதான் உண்மை நிலையா என்பதையும் நான் ஆராய வேண்டிய தருணத்திலே இருக்கிறோம்.